எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ராஜயோக தியானம் நாம் சரியாக செய்கிறோம் என்று எப்படி தீர்மானிப்பது. இதை பியூட்டிஃபுல்லாக பரமாத்மா நேற்றைய வாணியில் 2 பாயிண்டில் சொல்கிறார். ராஜயோக தியானம் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுறோன்னா முதல் பாயிண்ட்டு நம்ம பாவம் எரிக்கப்படும். 2வது வந்து நம்ம குஷியில் இருப்போம், குஷியில் இருக்கிறதுனால லைட்டாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு பரமாத்மா 2 பாயிண்டில் சொல்லிட்டார். இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது என்னென்ன, ரியலாகவே பாவம் எரிஞ்சிருக்கா, நம்மளால் அது கண்டுபிடிக்க முடியுதா, நம்ம குஷியாக இருக்கோமா, லைட்டாக ஃபீல் பண்ணுறோமா அப்படின்றத நம்ம செக் பண்ணிட்டால் நம்ம ராஜயோக தியானம் கரெக்டாக பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகேவா? பாவம் எரிக்கப்படுது அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ராஜயோக தியானம் பண்ணும்போது பாவம் எரிக்கணும்னா என்ன ஃபார்முலா அதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு உயிர் இந்த புருவத்தின் மத்தியிலேருந்து இந்த உடலை இயக்கிட்டுருக்கோம். இந்த உயிருக்கு ஒரு அப்பா இருக்கிறார், அவர் பரமாத்மான்னு சொல்கிறோம். அவருடைய இயற்பெயர் சிவன், உலகம் அவர் அல்லா ஜஹோ காடுன்னு சொல்லுது. அவர் இருக்குது சாந்தி தாமத்தில். நம்ம ஆத்மாவாக சாந்தி தாமத்துக்கு ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கிற இறைவனை நினைவு பண்ணும்போது அதுதான் மன்மனாபவ, தன்னை ஆத்மானு புரிந்து தந்தையாக சிவன் நினைவு செய்கிறது. அப்போ ஆத்மாவில் இருக்க பாவம் அந்த நினைவில் எரிக்கப்படும். ஆக்சுவலாக நினைவில் எரிக்கப்படும் போது என்ன நடக்கும், எப்போ எரிக்கப்படும்னா, நம்ம உண்டு இறைவன் உண்டுன்ற மெய் மறந்து போன ஸ்டேஜில் இருக்கும்போது எரிக்கப்படும். இப்போ நீங்கள் ரோட்டில் வாக்கிங் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், பார்க்கில் வாக்கிங் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வாக்கிங் போகும்போது நீங்கள் இறைவனை நினைச்சிக்கிட்டே நீங்கள் வாக்கிங் பண்ண முடியும். ஆனால் அப்போலாம் பாவம் எரிக்கப்படுறது கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்கீங்க, அந்த டைமில் பரமாத்மா நினைவு பண்ணுறீங்க. அது பேர் கர்ம யோகம். கர்மம்னா ஒரு வேலை, அந்த டைமில் யோகம் அதை கனெக்ஷன் வச்சுக்கிறீங்க. அந்த டைமில் பாவம் போகிறதில்லை உங்களுக்கு. 1 செகண்டுக்கு 1 ரூபா, 1 லட்சம் ரூபா வரைக்கும் வருமானம் வரும். ஆனால் பாவம் போகணுன்னா நம்ம உண்டு இறைவன் உண்டுன்னு நினைவில் இருக்கணும். சரி, நம்ம எவ்வளோ பாவம் அழிச்சிட்டோன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது ஏதாவது அடையாளம் இருக்கா? நமக்குள்ள ஒரு சேஞ்சு தெரியும். அது என்ன சேஞ்சுன்னு நான் சொல்கிறேன். நம்ம வந்து 5 விகாரங்களை ஜெயிக்கணும். காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை. நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போமே. இப்போ காமம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ராஜ்யம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி புரிஞ்சிருப்போன்னா, நான் ஒரு ஆண்மகன், அதனால் ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஈர்ப்பு ஏற்படுது. நான் ஒரு பெண், ஒரு ஆணை பார்க்கும்போது ஈர்ப்பு ஏற்படும். இது வந்து உடல் ரீதியாக ஏற்படுற ஈர்ப்பு. இது வந்து முன்னாடி அப்படி தான் இருந்திருக்கும். இப்போ ராஜயோகம் வந்ததுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு நல்ல யோகா பண்ண ஆரம்பித்து பாவம்லாம் எரிக்க ஆரம்பித்தோன்னா நமக்கு ஒரு புரிதல் வந்துடும். நான் ஒரு ஆத்மா, நான் எடுத்து நடிக்கிற பாட்டு தான் ஒரு ஆண், நான் ஒரு டாக்டரோ இன்ஜினியராகவோ வக்கீலாவோ ஏதோ ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கேன். இல்லாட்டி நான் ஒரு ஆத்மா, ஒரு பெண்ணாக இருக்கிறேன், நான் வந்து ஒரு டாக்டர் இன்ஜினியர், ஏதோ ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கும். அப்போ நான் ஒரு ஆத்மா தான், அவங்களும் ஒரு ஆத்மா தான். ஆத்மா ஆத்மான்னு பார்க்கும்போது என்ன அட்ராக்ஷன், ஒரு அட்ராக்ஷன் இருக்க வேண்டிய வாய்ப்பு இல்லை. நான் ஆணாக இருந்து ஒரு பெண்ணை பார்க்கும்போதோ, ஒரு பெண்ணாக இருந்து ஆணை பார்க்கும்போதோ அட்ராக்ஷன் வரும். இந்த புரிதல் வரும். நீங்கள் பாவத்தை அழிச்சிட்டே வரும்போது ஆத்மா ஆத்மான்ற புரிதல் வந்துடும். அதனால் காமம்ன்ற உணர்வு இருக்காது. இது ஃபஸ்ட்டு. கோபம், கோபன்றது என்ன? நான் இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணி நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் ஒரு நாடகத்தில் நடிச்சிட்ருக்கேன், நான் அப்செட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. வேறு யாராவது கோபப்படுறாருன்னா அவரோட சன்ஸ்கார் பதிவுகள் அப்படி, அதை அவர் வெளிப்படுத்துகிறாரு. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கோபப்படுறது தான், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லாருக்கும் நன்மை செய்கிறது தான். எம்எல்ஏ கோபப்படுறவங்களுக்கு நான் அன்புன்ற சக்தி இறைவன் வாங்கி அந்த ஆத்மாவுக்கு கொடுக்குறேன். நம்ம இம்மேலே சேறு வாரி இறக்கிறவங்களுக்கு நான் புஷ்பத்தை தரேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இதனாலையும் நமக்கு கோபம் குறைஞ்சிடுது. இது 2வது. அகங்காரம், அகங்காரன்றது என்ன? யாரு தெரியுமா, நான் எப்படி தெரியுமா அப்படி இப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இது காரணம்னா அகங்காரத்தினால சொல்கிறோம். இந்த ராஜயோகம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், செய்பவர் செய்விப்பவர் இறைவன் நம்ம வெறும் டூல் தான், கரெக்டா? ஸோ நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு திறமை இருக்குன்னா அது இறைவன் கொடுத்த பிச்சு. ஓகேவா? ஐயா நமக்கு இந்த டென்ஷனே இல்லை, குடும்பங்களில் இருந்தால் கூட நம்மளை ட்ரஸ்டியாக வச்சுருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். நான் எங்கள் அப்பாவை பார்த்துக்கல, எங்கள் அம்மாவை பார்த்துக்கல, மனைவி குழந்தைங்களை பார்த்துக்கல, இவங்களெல்லாம் இறைவன் தான் பார்த்துக்கிறாரு, அதை பார்த்துக்கிறான்னு என்னை வச்சுருக்காரு இப்படின்ற ஒரு புரிதல் இருக்கும். சரியா? எதுவுமே நான் பண்ணாத போது எனக்கு எங்கிருந்து அகங்காரம் வரும். அடுத்தது பற்று. பற்றுன்னா குடும்பத்தில் இருக்கிற பந்தனங்கள் இல்லையா, இதுவும் வராதுக்கு காரணம் இது தான். நம்ம சொன்ன மாதிரி நான் ஒரு ட்ரஸ்டி தான், நான் வந்து இது கிடையாது, நானே எல்லோரையும் பார்த்துக்கிற ஓனர் கிடையாது அப்படின்ற புரிதல் வர்றது. இது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா உங்களுக்கே தெரியும். எங்கள் அம்மா போன வருஷம் 2021 அக்டோபரில் சரீரம் விட்டுட்டாங்க. அது ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்கம் எனக்கு வந்திருக்கு. ஒரு சொட்டு கண்ணீர் விடாமல் அதை பார்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்திருக்கு. சேவை அன்னைக்கும் பண்ண முடிஞ்சது. ஸோ இது வந்து நான் அந்த பற்றை ஜெயிச்சிருக்கிறேன் இந்த 12 வருஷத்துலன்றது அது காட்டுது.
அடுத்தது பேராசை. என் லைஃப்பில் நான் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னா, வருஷத்துக்கு வருஷம் என்னோடய பர்த்டே அன்றைக்கி ஒரு கார் வாங்கியிருந்தேன். என்னோடய ஒரு காலகட்டத்தில் மொத்தமாக என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் ஒரு 5 கார் வச்சுருந்தேன். ஒன்று எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது, பாக்கி 4 நான் வாங்கினது. ஓகேவா? இன்றைக்கி எனக்கு அந்த ஆசையெல்லாம் போயிச்சு. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு அங்கே போயிட்டு வர்றதுக்கு ஊபர் இருக்குது, ஓலா இருக்குது, ஏதாவது புக் பண்ணிட்டு போயிட்டு வரலாம். அவ்வளோதான். சொந்தமாக ஒரு கார் வச்சுக்கணும்னு எண்ணமே வரமாட்டது. அப்படிப்பட்ட தொழிலும் பண்ணலை. நம்ம எப்போ பார்த்தாலும் யூடியூப்பில் தான் இருக்கோம். நிறைய பேர் ஃபோனில் பண்ணி கேட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிறாங்க, நம்ம தெரிஞ்சு சொல்லி கொடுக்குறோம். அவ்வளோதான். இதுக்கு நான் ஒரு இடத்துக்கு போகணுன்னா அன்றைக்கி ஓலா ஆட்டோன்னு எடுத்தால் ஒரு 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபாக்குள்ள எல்லா கதையும் முடியுது. இதுக்கு நான் சொந்தமாக ஒரு கார் வச்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாதுன்றது புரிதல் வந்துச்சு. ஸோ பேராசை வர்றதே இல்லை. எந்த ஒரு பொருள் மேலே வீடு வாங்கணும், வாசல் வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வர்றதில்லை. அப்போ என்ன இதுன்னா, நம்ம முழுசாக கர்மாத்தீத ஆகலைன்னா கூட நம்ம பாவம் எரிச்சதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு பாஸ் ஆகிருக்கோம்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, நல்ல பாஸ் ஆகிட்டோம்னு எப்படி தெரியும்னா, நீங்கள் நினைவு பண்ண பாவம் எரிக்கப்பட்டுட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு 12 கலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைமுக்கு 12 கலைன்றது திரேதாயத்தோட கடைசி பிரிவோட கலை. அது இன்றைக்கே இங்கே வந்துச்சுன்னா நீங்கள் இங்கே சங்கமத்திலே சொர்க்கத்தை அனுபவிப்பீங்க. உங்களுக்கு துக்கமே இருக்காது, அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ அதுக்கு இங்கே துக்கம் நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னா இந்த 12 கலை டச் பண்ணலைன்னு அர்த்தம். சரியா? ஸோ பரமாத்மா சொல்கிறாரு, ராஜயோக தியானம் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுறீங்களா, விதிபூர்வமாக பண்ணுறீங்களா இருந்தால் முதல் பாவம் எரிக்கப்படும் அது சொல்கிறார். ரெண்டாவது குஷி. பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு மனசில் பயங்கர குழப்பம், டென்ஷன், குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இதெல்லாம் ஓடிட்டுருக்குன்னு வச்சுப்போமே, அமிர்த வேலையை இந்த பரமாத்மா நினைவு பண்ணி உங்கள் பிரச்சனையெல்லாம் பரமாத்மா கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒழுங்காக பண்ணிட்டீங்கன்னா யோகாவில், அதான் அர்த்தம் சொல்கிறார். கரெக்டாக பண்ணுறீங்களான்னு எப்படி செக் பண்ணுறது தான் கேள்வி. கரெக்டாக பண்ணிட்டோன்னா அந்த யோகா முடிச்சு எழுந்து வரும்போது உங்களுக்கு ஒரு அப்படியே பாரம்லாம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இருந்த எல்லா பிரச்சனையத்துக்கும் இறைவன் கொடுத்துட்டீங்க, அவர் இனிமேல் பார்த்துக்கிறேன்றாரு, நீங்கள் லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. சரியா? ஸோ யோகா பண்ணி வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த லைட்டாக ஃபீல் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், குஷியோடு இருக்கணும். ஓகேவா? இது ரெண்டும் உங்களுக்கு வந்துச்சுன்னா, குஷியோடு இருக்கிறது, லைட்டாக இருக்கிறதுனா நீங்கள் யோகா கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ நம்ம ராஜயோகம் கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு மெத்தட். ஒன்று, பாவம் இருக்கப்படுதா? ரெண்டாவது, நம்ம குஷியாக இருக்கோமா, சந்தோஷமாக இருக்கோமா, லைட்டாக ஃபீல் பண்ணுறோமா, இந்த விஷயங்கள் வருதா அப்படின்றதான். இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் கமெண்ட்ஸில் போட வேண்டியது, இந்த ரெண்டும் உங்களுக்கு கிடைக்குதா? பாவம் எரியிறது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுதா? ரெண்டாவது, நீங்கள் குஷியாக இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா, ரெண்டுக்கும் ஆன்சர் எஸ் எஸ்னு இருந்ததுன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக ராஜயோக மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்படி ரெண்டில் ஏதோ ஒன்று குறையுதுனாலும் எங்கேயோ விட்ட குறை தொட்ட குறை இருக்குது நினைவில் அப்படின்னு அர்த்தம். ரெண்டுமே ஃபீல் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ராஜயோக தியானம் தப்பு தப்பாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ சரி பண்ணிக்கணும் அப்படின்றது அர்த்தம். ஓகே ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.